நான் கொஞ்சம் இங்கே சம்மந்தமில்லாதான் இல்லை, என் தம்பி சார்பாக தேங்க் பண்ண வந்திருக்கேன். மற்றபடி டிக் 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 ஒரு உண்மையான டீம் எஃபர்ட்டுக்கான ஒரு உதாரணம் அது. உண்மையான டீம் எல்லோரும் ஒரு கோஆர்டினேட்டடாக ஒரே கோஹரண்ட்டாக ஒர்க் பண்ணால் அதோடைய வெற்றி எப்படி இருக்குங்கிற சாம்பிள் தான் உண்மையிலே டிக் டிக் டிக். த ஹோல் டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப் த ஹோல் டீம், எவ்ரி ஒன் சிட்டிங் ஹியர் அண்ட் ஹூஸ் நாட் சிட்டிங் ஹியர், தனித்தனியாக பாராட்டணும், சந்தேகமே இல்லை. 56 நாள் ஷூட்டிங்னு சொன்னாங்க, எனக்கு இன்னும் நம்ப முடியல. எனக்கு டைட்டானிக்கோடைய நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்து ஆச்சரியப்பட்டதுண்டு, ஷூட்டிங் டேஸ் கேள்விப்பட்டு. அதுக்கப்புறமா நான் உண்மையிலே டிக் 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 பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பிஸியாக இருந்தேன், அவன் பிஸியாக இருந்தேன், நான் என்னென்னு தெரிஞ்சிக்க முடியலனால. பட் கடைசியாக சொன்னால் 56 நாள் ஷூட்டிங்கு, ஷூட்டிங் அப்போது மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் பீப்புள் கூட இல்லை, அவர் வந்து டேரக்டரே வந்து ஷார்ட் பண்ணிட்டாரு, ஷார்ட் டிவிஷன் பண்ணிட்டாருன்னு கொஞ்சம் நிறையா இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து கற்றுக்கணும்னு தோணுது. நிறைய நம்பர் ஆஃப் டேஸ் ஆகட்டும், பிளானிங் ஆகட்டும், என்னதான் என்னோட அடுத்த நிலை லேட்டராக வந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும் உண்மையிலே அது பெரிய விஷயம், நான் கற்றுக்கிறேன் அதுலேருந்து, சந்தேகமே இல்லை. அதில் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது அந்த ஹோல் டீம். 56 நாள் இந்த மாதிரி படம் பண்ண முடியுதுன்னா அது வந்து அந்த டீம் ஒவ்வொரு செகண்டும் அந்த டெடிக்கேஷன்லாம் செஞ்சுருக்க முடியாது. அதை தாண்டி ரவி, எனக்கும் ரவிக்கும் இப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை வந்துட்ருக்கோம். பாசிட்டிவாக இருக்கணுங்கிற விஷயங்களில், வெற்றி தோல்வி எப்படி எடுத்துக்கணுங்கிற விஷயங்களில் நான் வந்து முடிஞ்சளவு அவனை வந்து பாசிட்டிவாக ட்ரை பண்ணுவேன். இதுனா தாம் தூம் ஜீவா சார் இறந்து போகிறாரு, படம் ஒரு மாதிரி அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு அதை நிற்கிது, அப்படியே பேராண்மை ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே அப்படி ரொம்ப நாள் ஆகுது. பேராண்மை அண்ட் வனமகன்லாம் பல வாட்டி அவன் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தால் ஆள் மலை மேலேருந்து காணாமல் போயிருப்பான் கீழே பள்ளத்தாக்குள்ள. இதெல்லாம் உண்மை, இது வந்து மைக்கேல் மாஸ்டர் அங்கே இருக்காங்க தெரியும், அவருக்கு மற்ற எல்லாருக்குமே தெரியும். அது யாரும் செய்ய முடியாத விஷயங்கள், அப்படி செய்ய முடியாத விஷயம். வனமகன் ரிலீஸ் பிரச்சனை வருது, ஒரு நாள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஆதி பகவான் கதை எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துலேயுமே உழைப்பு, அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்குதா, கிடைச்சிருமா, கிடைக்காமலே போயிடுமா அப்படிங்கிற ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே எங்களுக்குள்ள ஒரு எப்பவுமே ஒரு வாதம். எவ்வளவு முயற்சி பண்ணி என்னுடைய அறிவை வந்து எவ்வளோதான் அவனுக்கு வந்து சொன்னாலும் அந்த அறிவு வந்து கரெக்டான வார்த்தையை சொல்லலை. அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுற வார்த்தை, அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுற ஒரே வார்த்தை கிடைச்சது ஆடியன்ஸ் கிட்ட மட்டும்தான். ஆடியன்ஸ் அவனுக்கான அந்த ஹோல் லைஃப்க்கான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அந்த ஆடியன்ஸுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகள் முதல்ல. ஏன்னா அது வந்து ஒரு நான் எப்பவுமே தனி ஒருவனுடைய நான் ஒரு தீமோட சொல்லுவேன், நல்லவன் வந்து தோத்துட்டா பாட கூட தப்பில்லை, ஏன்டா நல்லது பண்ண ட்ரை பண்ணோன்னு நினச்சிட்டு அது கேவலம்னு சொல்லுவேன் நான். அந்த நினைப்பு முதலக்கூடாது எங்கேயுமே. நம்ம ஏன் நல்லது பண்ண ட்ரை பண்ணோம், நம்ம ஏன் உழைக்க ட்ரை பண்ணோம், உழைக்காமல் வேறு மாதிரி ஏதாவது ஃபேக்காக ட்ரை பண்ணலாமோ, வேறு வந்து ஃபேன்சியாக ஏதோ பண்ணணுமோ, வேறு மாதிரி ஏதாவது இன்டெரக்டாக வரணுமோங்கிற கேள்வியெல்லாம் தேவையில்லாமல் வந்துடுச்சுன்னா அது ஒரு கலைஞனுடைய டெத் அது. அந்த மாதிரிலாம் வந்து உழைப்பை நம்ப வேறு அந்த உழைப்பை நம்பணுமாங்கிற கேள்விக்கு அவன் வந்துட்டான். அவன் ஒரு பாயிண்டில் அந்த கேள்விக்கே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி தான் அது. அந்த கேள்விக்கு என்ன பண்ணியும் எங்கள் குடும்பத்தால் பதில் சொல்ல முடியல. எங்கள் குடும்பமாகிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆகிய ப்ரெஸ் மீடியா ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவன் சிரித்து ஒரு வாரமாக பார்க்குறேன், ரவி உண்மையாக சிரித்து. அதை சும்மா சும்மா குடும்பம் ராஜா வந்து ஹிட்டு கொடுத்தாங்க, அவங்க சேர்ந்து பண்ணாங்கன்னா அவன் தனியாக நின்று ஜெயிக்கும் போது எனக்கு 10 மடங்கு சந்தோஷம் ஒவ்வொரு முறையும். அது பூலோகம் எஃபர்ட்லாம் வந்து அதெல்லாம் அந்த 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 தடியங்கிட்ட ஒரு குத்து வாங்கினா ஆள் காலி. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் எத்தனை வாட்டி அடி வாங்கியிருப்பான் அவங்ககிட்ட, அந்த ஒரு ஃபைட்டர்கிட்ட. அதாவது அந்த அந்த எந்த விதமான அந்த ஒரு பாக்ஸர் லைஃபுக்கும் ரிலேட் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டர் ஜெயிக்க வச்சதுலேருந்து எல்லாமே ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் எங்கேயோ பூலோகம் வந்து தெரியும், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் எவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்போ வர வேண்டிய படம், தனி ஒன்றுக்கெலாம் முன்னாடி வர வேண்டிய படம், அது எப்போ வருது, இதெல்லாம் தாண்டி வந்துடும்டா வந்துடும்டா. ஆனால் டிக் டிக் நல்லா வருதுண்ணா, கண்டிப்பாக நல்லா வரும்ண்ணா, சூப்பராக வரும்ண்ணா, சந்தோஷம். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது,
பெரிய எதிர்பார்ப்பு, தேட்டர் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுற அளவுக்கு எதிர்பார்ப்பு. ஜனவரி 26 ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆகலை. என்ன நடக்குதுன்னு ஒரு குழப்பம். ஆனால் இன்றைக்கு வந்து அது ஒரு 6 மாதம் கடந்து ரிலீஸ் ஆகி கூட, அது பாருங்க, கரெக்டாக ஜூன் 21 ஜெயம்ல ரவி இன்ட்ரொடியூஸ் ஆனால் ஜூன் 22 இப்போது ஆரவ். ஸோ இதெல்லாம் அமைது, ஏதோ ஒரு அமைது. அந்த அமைஞ்சு எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராடக்டை நாங்கள் கொண்டாடுவோம்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீண்டும் மீண்டும் தேங்க்ஸ். இங்கே இருக்க உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருக்குமே மனப்பூர்வ நன்றி. இதை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, டிக் டிக்குங்கிற இந்த டீமோடைய ஒரு கடின உழைப்பை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது வந்து ரவிக்கு இது ஒரு லைஃப் டேர்னிங்கான ஒரு மொமெண்ட். இது அவன் பையன் நடிச்சிருக்கான், இதெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அது. ஸோ அவன் சார்பாக இந்த டீமில் தனித்தனியாக நான் வந்து வாழ்த்தணும் ஒவ்வொருத்தரையும். அது கண்டிப்பாக வந்து அது எவ்வளோ வாழ்த்தலாம் வந்து தகும் அது. அதை தாண்டி எல்லாரோட உழைப்புக்கு மரியாதை கொடுத்த ஆடியன்ஸுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.